உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹனி, எதுக்கு துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? இதை எடுத்துட்டு போய் மீனாட்சியை சுட போறீங்களா? ஹனி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி, இதுக்கு மேலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் கட்டின இந்த வீட்டை விட்டுட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில போன சொல்றாள் அவ? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாவ? ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து கட்டின வீடு. இந்த வீட்டுல இருந்து எப்போன தான் வெளியில போகும்? கொஞ்சம் எங்க வீட்டை இடிக்க போறேன்னு பஞ்சாயத்து தலைவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க தடுக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ் சார். சாரி மிஸ்டர் செல்வம் முருகன், உங்க வீட்டை கண்டிப்பா இடிப்பாங்க, அதை நீங்க தடுக்கவே முடியாது. ஆற்று நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுதான் நீங்க வீடு கட்டியிருக்கீங்கன்னு இந்த ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தெளிவா சொல்லுது. அதனால உங்க வீட்டை இடிச்சிருவாங்க சார். ஐயோ இல்ல சார், இல்ல சார், எங்க வீட்டை இடிக்க கூடாது சார், இடிக்கவும் நாங்க விட மாட்டோம். இன்னொரு வாட்டி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு சொல்லுங்க சார். நான் நல்லா பார்த்துட்டேன் சார், வேற சோர்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க இமீடியட்டா நீங்க அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி கொடுக்கறதா நல்லது, இல்லைன்னா லீகலா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ஊருக்குள்ள உங்க ஃபேமிலிக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிடும் சார். அந்த வீட்டில் நாங்கள் 25 வருஷமா கூடியிருக்கோம் சார். திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணுங்க, நாங்கள் அதை இடிக்க போறோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம்னு தெரியுமா சார்? எங்க கண்ணு முன்னாடி அந்த வீடை இடிச்சு தள்ளலாம், அதுக்கப்புறம் எங்களால் இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியாது சார். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது, ஆனா அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்காது. உங்க வீடு ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்துல தான் கட்டியிருக்குன்னு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட தான் நோட்டீஸே அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வரேன் சார். அண்ணி, நம்ம வீட்டை யாராலையும் இடிக்க முடியாது அண்ணி. நீங்க அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க அண்ணி. மா, அப்பாட்ட போன்ல பேசியாச்சுமா? ஏதோ ஆபீசர் பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருமா? கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. அத்தை, என்னத்தை இதெல்லாம்? அந்த மீனாட்சி என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவளை முதல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அத்தை. நாளைக்கு நேரம் இந்த வீட்டை இடிச்சு தள்ள போறேன்னு அவன் நோட்டீஸ் விட்டுட்டு போயிருக்கா. அதை தடுக்கிறதுக்கு நீ முத என்ன பண்ணிருக்க அதை சொல்லு. அத்தை, நான் மினிஸ்டர் வரைக்கும் பேசியிருக்கேன், அவங்க விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரிச்சு சொல்ற வரைக்கும் அந்த மீனாட்சி சும்மா விட்டுருவாளா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.